ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் லெட்ஸ் லிவ்னோட ரா ஹனியை ரிவ்யூ பண்ணியிருக்கேன். லெட்ஸ் லிவ்னோட ரா ஹனி யூஸ் பண்ணி நல்ல ஹெல்தி ரெசிபீஸ் கூட சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போது அதே ரா ஹனி யூஸ் பண்ணி ஒரு நல்ல ஃபேஸ் பேக் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தரப்போகிறேன். இதுக்கு ஒரு ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கலாம், கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி அதாவது டர்மரிக் போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன் ரா ஹனியை போட்டுக்கணும். ரா ஹனி நம்ம சருமத்தினோட ஈரப்பதத்தை ரீட்டெயின் பண்ணும், அதே சமயத்தில் நம்ம ஸ்கின்னை ஆயிலி ஆக்கிடாது. ஒரு ஸ்பூன் அன்பாயில்டு மில்க் போட்டுக்கணும். ரா ஹனியில் இருக்கிற ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ஸ்கின்னோட எக்ஸஸ் ஆயில் எல்லாம் எடுத்துடும், அப்புறம் ஆக்னே பிம்பிள்ஸ் வராத மாதிரி தடுக்கும். தேவையான அளவுக்கு ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். இந்த பேக் நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, இன்ஸ்டன்ட் க்ளோ கொடுக்கும், நம்ம ஃபேஸ் உடனே பிரைட் ஆயிடும். நான் இங்கே ஒரு 8-10 டிராப்ஸ் ரோஸ் வாட்டர் போட்டுக்க போறேன். பாருங்க வியூவர்ஸ், இந்த மிக்ஸ்னோட கலரே எவ்வளோ நல்லா இருக்கு. இது நம்ம ஃபேஸ் மேலே உடனே தடவிக்கணும். ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்புறம் வார்ம் வாட்டரால நம்ம மூஞ்சி அலம்பிக்கணும். ஸ்பாக்கு போகாம வீட்லயே உட்காந்து சாஃப்ட் க்ளோயிங் அண்ட் பிரைட் ஸ்கின் இன்ஸ்டன்ட்டா நமக்கு வரும். நம்ம ஹெல்த் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ஸ்கின் ஹெல்த் ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் நம்ம ஸ்கின்னுக்கு கெமிக்கல் போடாத, அடல்ட்ரேட் பண்ணாத ரா ஹனியை யூஸ் பண்ணணும். அன்பாயில்டு மில்க் தேனோட சேர்த்தா ஒரு நல்ல ஃபேஸ் டோனர் ஆகும். நம்ம லிப்ஸ் மேலே டெட் ஸ்கின் இருந்தால் நம்ம லிப் பாம்னோட மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்காது வியூவர்ஸ். அதுக்கு தான் முன்னாடியே நம்ம லிப்ஸ் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணிக்கணும். லிப்ஸ் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் சர்க்கரையை தேனோட மிக்ஸ் பண்ணி நம்ம விரலால லிப்ஸ் மேலே ஜென்டலாக மசாஜ் பண்ணிக்கணும். இப்படி பண்ணுறதுனால நம்ம லிப்ஸ் மேலே இருக்கிற டெட் ஸ்கின் எல்லாம் போயிடும். நமக்கு ரொம்ப பிக்மெண்டட் லிப்ஸ் இருந்தால், அதாவது ரொம்ப லிப்ஸ் கருப்பாக இருந்தால், ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் தேனோட கலந்து விரலால் நல்லா மிக்ஸ் பண்ணணும் வியூவர்ஸ். இது நல்லா மை மாதிரி க்ரீமியாக ஆயிடும். இது தினம் ராத்திரி நம்ம லிப்ஸ் மேலே தடவிக்கணும். இது தடவின்ட்டே வந்தால் கொஞ்ச நாள்லயே நம்ம லிப்ஸ் கலர் லைட் ஆயிடும், பிக்மெண்டேஷன் எல்லாம் கம்மி ஆயிடும். பார்க்க பார்க்க நம்ம லிப்ஸ் பிங்க் ஆயிட்டே வரும். வியூவர்ஸ், நம்ம காஸ்மெட்டிக்ஸ்க்கு எவ்வளோ காசு செலவு பண்ணுறோம், அதில் எவ்வளோ கெமிக்கல்ஸ் போட்டிருப்பாங்க. நம்ம வீட்லேயே கிடைக்கிற பொருள்லேருந்து காஸ்மெட்டிக்ஸ் நாம்ளே தயார் பண்ணிக்கலாம். அது மலிவாகவும் இருக்கும், கெமிக்கல்ஸும் இருக்காது. வியூவர்ஸ், நான் வாங்கியிருக்கிற இந்த லெட்ஸ் லிவ்னோட ரா ஹனி உங்களுக்கும் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கு. என்னோட ப்ரீவியஸ் ஹனி ரெசிபீஸ் வீடியோ பார்க்கணுன்னா அந்த லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. ஓகே வியூவர்ஸ், மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு ஹெல்தி அண்ட் டேஸ்டி ரெசிபியோட. அண்டில் தென், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி. பை பை.